நரிக்குறவர் குருவிக்காரர் மலையாளி கவுண்டர் என மக்களை பழங்குடியினர் பிரிவில் சேர்ப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததற்கு நரிக்குறவர் சமுதாய மக்கள் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பழங்குடியினர் பட்டியல் பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ள செய்தியை நரிக்குறவர் இன மக்களிடம் தெரிவித்து கலந்துரையாடும் நிகழ்ச்சி பிஜேபி மாநில துணைத்தலைவர் வி பி துரைசாமி தலைமையில் நாமக்கல்லை அடுத்த பெரியப்பட்டியில் நடைபெற்றது. அப்போது மத்திய அமைச்சரவையின் முடிவிற்கு நரிக்குறவர் இன மக்கள் வரவேற்பு தெரிவித்தனர். அமைச்சரவை முடிவை வரவேற்று அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள ஆறுகள், ஏரிகள், நீர்வை கால்வாய்கள் உட்பட 23 நீர்நிலைகளில் 4,775 மெட்ரிக் டன் வண்டல்கள் தூர்வாரப்பட்டு ஆகாய தாமரைகள் அகற்றப்பட்டுள்ளன. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நீரிலும் நிலத்திலும் இயங்கக்கூடிய ரொபாட்டிக் எக்ஸலேட்டர் உள்ளிட்ட நவீன இயந்திரங்களை கொண்டு தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக மாம்பலம் கால்வாய் செல்லும் தியாகராய நகர், ஜிஎன்செட்டி சாலை, விஜயராகவா சாலை, சர்பிட்டி தியாகராயா சாலை, வெங்கட் நாராயணா சாலை, மூப்பாரப்பன் தெரு, சிஐடி நகர் 4வது பிரதான சாலை, தெற்கு உஸ்மான் சாலை, சிஐடி நகர் வடக்கு சாலை ஆகிய இடங்களில் நவீன இயந்திரங்களை கொண்டு வண்டல்கள் தூர்வாரி அகற்றப்பட்டு வருகின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி காவிரி கதவணை நீர்த்தேக்க பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த விசைப்படகு போக்குவரத்து 45 நாட்களுக்கு பின் மீண்டும் தொடங்கியது. இந்த நிலையில் தற்போது மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பூலாம்பட்டி பகுதியிலிருந்து ஈரோடு மாவட்டத்திற்கு இடையே விசைப்படகு போக்குவரத்து துவங்கியது. விசைப்படகில் மிக குறைவான பயணிகளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் நீண்ட தொலைவு பயணித்து மாற்றுப்பாதையில் மறுகரைக்கு சென்று வந்த அப்பகுதி மக்கள் மீண்டும் விசைப்படகு போக்குவரத்து தொடங்கியதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சர்வதேச இருதய தினத்தை ஒட்டி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இந்த ஊர்வலத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சி கலைச்செல்வன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இதில் இதயத்தின் செயல்பாடுகளையும் முக்கியத்துவத்தையும் பொதுமக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் உடற்பயிற்சி செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், தீய பழக்கங்களை தவிர்ப்போம், இதயத்தை காப்போம் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கல்லூரி மாணவ மாணவிகள் கையில் ஏந்தி சென்றனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு மாபெரும் இலவச இருதய பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் 200 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். யானைகள் மறுவாழ்வு மையத்தில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த ஜமீலா என்ற பெண் யானையின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த தனிநபரால் சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்டு வந்த அந்த பெண் யானை கடந்த 2020 ஆண்டு எம்ஆர் பாளையத்தில் உள்ள காப்புக்காடு யானைகள் மறுவாழ்வு மையத்தில் வைத்து பராமரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அலர்ஜியின் காரணமாக யானையின் வயிற்றில் ஏற்பட்ட புண் யானையின் உடல் முழுவதும் பரவி உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தது. உடல்கூறு ஆய்விற்கு பிறகு ஜமீலா பெண் யானையின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. வனத்துறையைச் சேர்ந்த ஏராளமானோர் யானைக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள்.